ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் தான் வந்திருக்கோம். இதனால் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஊராட்டே ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே வந்திருக்கோம். மும்பையில் வந்து இது ஒரு பெஸ்ட் பிளேஸ்னு சொல்லாங்க, பிக்னிக் ஸ்பாட்னு சொன்னீங்கன்னு இது நீங்கள் தேர்ந்தெடுக்கிற மாதிரி ஒரு இடம் தான். இது வந்து எங்கே இருக்குன்னா, போரில் சஞ்சய் நேஷனல் பார்க்குன்னு சொல்லுவாங்க இங்கே. இது வந்து குறைஞ்சி பார்த்தீங்கன்னா 86 கிலோமீட்டர் சுற்றளவில் ஒரு அமைஞ்சிருக்க ஒரு பெரிய காடுன்னு சொல்லலாம், ஒரு பார்க்குன்னு சொல்லதோட ஒரு பெரிய காடுன்னு சொல்லலாம். மும்பையோட முக்கியமாக இங்கேருந்தா இந்த சிட்டியை இயங்குறதுக்கான ஆக்சிஜன் இங்கேருந்தால் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு பெரிய அடர்ந்த காட்டுக்குள்ளே நம்ம போக போகிறோம். இங்கே வந்து நிறைய இருக்குது காய்ஸ், நல்ல குகை கோயில்கள் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. வேறு ஒரு சஃபாரி சொல்லுவாங்க, ஜங்கல் சஃபாரி அந்த மாதிரி இங்கெல்லாம் இங்கே இருக்குது. அதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி இருக்குது, ஆல்ரெடி நான் வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோக்கு உங்களுக்கு மீதி இன்னும் என்னென்ன இடம் ஸ்பெஷலாக இருக்குது எல்லாமே இந்த காட்டுக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டிக்கெட் வந்து 85 ருபீஸ் பர் பர்சனுங்க. நாங்கள் ரெண்டு பேர் வந்துருக்கோம், 170. வேறு சஃபாரிக்கு வந்து உள்ளே டிக்கெட் இருக்குதா, நம்ம அப்படியே போகலாம். உள்ளே வந்து விட்டோம், உள்ளே பார்த்தாலே பாருங்கள், பூரா அப்படியே அடர்ந்த காடு தான். சும்மா வர என்ட்ரி உள்ள காய்ஸ். இங்கேருந்து நம்ம ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் போனால் குகை கோயிலெலாம் இருக்குது. அதுக்கான தான் இந்த பஸ்ஸு. சைக்கிள்லேயும் நீங்கள் போகலாம், பஸ்லேயும் போகலாம். பஸ்ஸுக்காண்டு தான் நிறைய கூட்டம் இருக்குது. நம்ம இப்போ சஃபாரி எங்கே இருக்குதுன்னு ஃபஸ்ட் பார்ப்போம் காய்ஸ். இங்கேருந்து அப்படியே நேராக நீங்கள் நடந்து போனீங்கன்னு வச்சுக்கோங்க, லெஃப்ட் சைடில் இருக்குதா, லெஃப்ட் சைடில் ஒரு டிக்கெட் கவுண்டர் இருக்குது, அங்கே சஃபாரிக்குள்ளது இருக்குதா. 10 நிமிஷம் நடக்கணும், நடக்க நல்லா தான் இருக்குது. காட்டுக்கு வந்து லெப்பர்ட் இருக்குங்க. இங்கே வந்து நிறைய வாட்டி வந்து சிட்டிக்குள்ளே கூட லெப்பர்ட் வந்துருக்குது. சிறுத்தை புலி சொல்லுவாங்களா அது. பக்கத்தில் வந்து வீடுலாம் நிறைய உண்டு. முன்னால் போகும்போது உங்களோட மான்லாம் தெரியும், அவட மான்லாம் அப்படியே நம்ம அவட கிட்டே நின்று அப்படி போயிட்டு இருக்கோம். ஒருத்தர் உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறாரு. பாவம், அடிபடுறது, யாரோ அடிச்சுட்டாங்க அவரை, பாவம். கரும்பு தின்னுட்டு இருக்கிறாரு, தாயும் குழந்தையும் அழகாக அரவணைச்சிருக்கு. பாருங்க, ஏ பால் குடிச்சிட்டு இருக்கு, சூப்பர். ஏய் ஏண்டா, நான் வந்துட்டேன், என்ன பண்ணுறீங்கடா. வந்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களாம் கூட்டு வந்தீங்கன்னா சூப்பராக பார்க்கில் சின்ன விளையாடுவாங்க, என்ஜாய் பண்ணலாம். நல்லா இருக்கு ஆய்ஸ் உண்மையில அடிச்சுங்களா. கிளைமேட்டே வேறு லெவலாக இருக்குது, சூப்பரான ஒரு கிளைமேட். நம்ம இப்போ இங்கே இருக்கிறோம் காய்ஸ். இங்கேருந்து ஃபஸ்ட் இந்த ட்ரெயின் இருந்துச்சு காய்ஸ், இப்போ வந்து ட்ரெயின் கிடையாது. நான் ட்ரெயின் வந்து கேட்டேன் ஃபோன் பண்ணி, ரெண்டு வருஷம் ஆகிட்டு பந்த் பண்ணிட்டாங்க. இல்லை இது ஒரு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி. இதுதான் அந்த பஸ்ஸு லாஸ்ட்டில் உங்களை கூட்டு போய் விடும். இங்கே தான் அந்த குகை கோயில்னு சொல்லுவாங்க அது இருக்கும். இப்போ நம்ம போகிறது வந்து இங்கே போகிறோம், இங்கேருந்து இந்த சஃபாரிக்கு கூட்டு போவாங்க. இப்போ நம்ம போவோம் காய்ஸ். ஃபஸ்ட்டு பைக்கிலலாம் வரலாம், இப்போ பைக் வந்து அலௌடு கிடையாது. ஃபஸ்ட் வந்து பைக்கிலலாம் இங்கே உள்ளே வரலாம். நாங்கள் ஒரு 4 வருஷமாட்டெலாம் வந்திருக்கோம், பைக்கிலலாம் உள்ளே அலௌட் பண்ணாங்க. பைக் கிடையாது, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆனதுலாம் வந்து பைக் மட்டும் அலௌடு கிடையாது. காரும் மேபி அலௌட் கிடையாது தான் நினைக்கிறேன். இல்லாமல் கார் பைக் எல்லாமே பார்க்கிங் இங்கே பண்ணிட்டானுங்க. தண்ணி வச்சுருந்தீங்கன்னா தண்ணி பிடிக்கிறதுக்காண்டி சூப்பராக மரத்தாலே பண்ணி மரத்துலேயே பண்ண மாதிரி பண்ணிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக அப்படியே கொஞ்சம் முன்னால் நடந்து போனால் வச்சுக்கலாம் போட்டிங்குள்ளது இருக்குது. அந்த போட்டிங்கு வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது, அது நம்ம நேராக போனால் வச்சுக்கலாம் நமக்கு வந்து சஃபாரிக்கு டிக்கெட் கவுண்டர் கிடைக்கும். ஸோ நான் உங்களுக்கு அந்த போட்டிங்கில் காட்டுறேன். இங்கே வந்து 2 சீட் வந்து 85 ருபீஸ், 4 சீட் வந்து 170. இங்கே போ கூட்ட செம்ம லைன் நிறையா இருக்குது, காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். இப்போ இங்கே போட்டிங் போகிறாங்க பாருங்கள், நான் போட்டிங் போகிறாங்க. இதுதான் போட்டிங். நாங்கள் அப்படியே முன்னால் போனால் பிரிட்ஜும் வருது, அந்த பிரிட்ஜில் ஏறி அதுக்கு அடுத்து டிக்கெட் கவுண்டிங் டிக்கெட் கவுண்டர் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி அதை பார்ப்பாங்க. ஃபஸ்ட் நம்ம வந்து அந்த சஃபாரி போயிட்டு வந்துடும், ஏன்னா சஃபாரிக்கு வந்து லைன் நிறையா இருக்கும். ஒரு ஆற்றுக்கு நடுவில் பிரிட்ஜ் கட்டின மாதிரி சின்னதாக பிரிட்ஜ், நல்லா இருப்பாங்க அந்த பிரிட்ஜ். ஆற்று தண்ணி காய், இது ஒரு டேம் மாதிரி பண்ணியிருக்காங்க சின்னதாக. இது கொஞ்சம் முன்னால் போனால் நம்மளுக்கு சஃபாரிக்கு வந்து டிக்கெட் கிடைக்கும். இதுதான் சஃபாரி புக்கிங் விண்டோ. நம்ம லைனில் நிற்க போகிறப்போ செம்ம லைன் இருக்குது. இங்கே கொஞ்சம் லைன் கம்மியாக தான் இருக்குது, அங்கே வண்டி அது போகிறதுக்கு பாருங்கள் எவ்வளோ லைன் இருக்குது, செம்ம கூட்டம் இருக்குது.
காய்ஸ் ஃபைனலி வண்டி வந்துடுச்சு. ரெண்டு மணி நேரமாக வெயிட் பண்ணோம், கடைசியில் சஃபாரிக்காக வண்டி வந்துடுச்சு. ஆனால் இப்போதைக்கு இந்த ரெண்டு வண்டி தான் அப் அண்ட் டவுன் அடிச்சிட்ருக்காங்க, வேறு வண்டி எதுவுமே இல்லை. ஸோ அதனால் நாங்கள் ரொம்ப பெரிய லைனு, நாங்களே லாஸ்ட் லைனில் தான் ஜாயின் பண்ணோம். எங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய லைனே நிற்கிது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். காய்ஸ் ஃபைனலி வண்டி வந்துடுச்சு. பெர் பர்சனுக்கு 120 ரூபா வாங்கியிருக்காங்க. என்னென்னலாம் காட்டுறாங்கிறத பார்ப்போம், வாங்க நம்ம போகலாம். காய்ஸ் இந்த வண்டியை பார்க்கும்போதே தெரியுது அவங்க சிங்கத்தை தான் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து உள்ளே கொண்டு போய் சிங்கத்தை தான் காட்டுவாங்க நான் நினைக்கிறேன். என்ன இருக்குங்கிற உள்ளே போய் பார்க்கலாம், வாங்க காய்ஸ். உள்ளே போய் நாங்கள் வந்து ஜன்னல் சீட் தான் முதல்ல பிடிக்கலான் இருக்கோம். ஏன்னா ஜன்னல் சீட்டில் ரைட் சைடு ஜன்னல் தான் பிடிக்கலான் இருக்கோம். அங்கே இருந்தால் நிறையா சிங்கத்தையும் சிறுத்தையும் பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் அந்த சீட்டை தான் பிடிச்சிருக்கோம். ஆனால் ஃப்ரண்ட் சீட்டை கேட்டிருந்தோம், ஃப்ரண்ட்டில் சிங்கிள் சீட்டை தான் இருந்தது. ஆனால் அந்த டிரைவர் வந்து அலோவ் பண்ணலை சிங்கிள் சீட்டில் உட்காரதுக்கு, ஏன்னா வேறு யாரும் உட்காருவாங்க போல். ஸோ காய்ஸ் நம்ம இப்போ கிளம்பிட்டோம். கிளம்புனோன்னே உள்ளே போகிறோம், உள்ளே போகிறோம்னா காடாக தான் இருக்குது, சிங்கிள் ரோடாக இருக்குது. ஏத்தாப்பில் வண்டி வந்தாலும் கிராஸ் ஆப்போசிட்டில் கிராஸ் பண்ணி போக முடியாது. மெயின் கேட்டு வந்துடுச்சு, சிங்கத்தோட மெயின் கேட்டு. ஒன் வே மாதிரி இருக்குது, ஒரு வழி பாதை, போனால் திரும்ப வர முடியாது, அந்த மாதிரி இருக்குது. காய்ஸ் ஃபைனலி நாங்கள் வந்துட்டோம், சிங்கத்தை பார்த்துட்டோம். சிங்கம் நாங்கள் கரெக்டாக போகவே சிங்கம் மூமெண்ட்டில் இருந்தது, நல்ல வேலை. மூமெண்ட்டில் இல்லாமல் அப்படியே உட்காந்தே இருக்கும்னு நினச்சோம். ஆனால் இப்போ சிங்கம் எங்கேயோ போயிட்டுருக்கு, அதோட சாப்பிட்றதுக்காக போதும் இல்லை. காய்ஸ் இப்போ அதை முடிச்சுட்டு சிங்கத்தை பார்த்துட்டு நாங்கள் அடுத்ததாக கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் அடுத்து வந்து டிரைவர்கிட்ட கேட்ட வார்த்தை எங்கே போக போகிறோன்னு, அடுத்த டைகர் பார்க்க போகிறோன்னு சொன்னார் டிரைவரு. ஸோ இதுதான் டைகரோட கேட்டு, என்ட்ரன்ஸ் கேட்டு. டைகர் சிங்கத்தை பார்த்துட்டோம், இப்போ அடுத்த சிறுத்தையை பார்க்க போகிறோம், மீன்ஸ் சாரி டைகரை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபுல்லாக காடு தான், இங்கே யாரும் உள்ளே வர முடியாது. காய்ஸ் ஃபைனலி நம்ம டைகரையும் பார்த்துட்டோம். டைகரை தனித்தனியாக அடைச்சி வச்சுருக்காங்க. இங்கே ஒரு டைகரை அங்கே அடைச்சி வச்சுருக்காங்க, இன்னொரு கூண்டுக்குள்ளேயும் டைகரை அடைச்சி வச்சுருக்காங்க. ஆனால் தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு அந்த டைகர் வந்து சிறுசாக தெரியுது, ஆனால் அது பெருசு, பெரிய சைஸில் பெருசாக இருக்கும். ஆனால் காய்ஸ் நாங்கள் சஃபாரி முடிச்சுட்டு அப்படியே போட்டிங் போகலான்னு வெளியே வந்தால் மணி 5 ஆயிடுச்சு. இங்கே பெரிய லைனே நிற்கிது போட்டிங்க்கு. நாங்கள் என்ன பண்ணானே ஓடலை, இந்த லைனை பார்த்தா நீங்கள் என்றைக்கு நாங்கள் போட்டிங் போயிட்டு வெளியே போவாதோ 6 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம் நேஷனல் பார்க்கை. ஸோ அதனால் அந்த 1 ஹவரில் கவர் பண்ண முடியாது. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஐடியா பண்ணோன்னா ஏதாவது ஸ்நாக்ஸு, நாங்கள் போகிறதில்ல அந்த போட்டிங்க்கு உள்ள டிக்கெட் கவுண்டருக்கு போகிறதுலே ஸ்நாக்ஸு ஃப்ரூட்ஸுன்னு நிறைய விதவிதமாக வெட்டி வெட்டி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் என்ன யோசனமா, சரி போட்டிங் தான் போக முடியல, ஸோ அந்த திங்கர் ஐட்டம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே என்னென்னலாம் இருக்குதோ அதெல்லாம் பார்த்துட்டு, பிடிச்சதான கொய்யாப்பழம் இருந்தது, வாட்டர் மெலன் இருந்தது, அதெல்லாம் வாங்கிட்டு இந்த வேல்பூரி வாங்கினோம். ஸோ அந்த வேல்பூரிலாம் வாங்கிட்டு அப்படியே உட்காந்து அந்த போட்டிங்கை ரசிக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். அதனால் அப்படியே இடத்த தேடும் போது அதுவும் ஃபுல்லாக இருந்தது. அங்கே மக்கள் ஃபுல்லாகவே அவங்கவுங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே அவங்க பிள்ளைல போட்டிங்கில் விட்டுட்டு இப்படி வரிசையாக உட்காந்து அப்படியே அவங்கள ரசித்து பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படியே இந்த இடமும் வியூ நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு, அந்த போட்டிங் போகிறது. கைஸ் ஃபைனலி ஸ்நாக்ஸும் முடிஞ்சிடுச்சு, இனி என்னத்தை நம்ம பார்க்க ஒன்றும் இல்லை, கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டோம். நாங்கள் டைமும் ஆயிடுச்சு, க்ளோஸ் பண்ணிடுவாங்க நேஷ்னல் பார்க்கை. ஸோ நம்ம கிளம்புவோம், வேறு எதாவது இருக்காங்க அப்படி சுற்றி பார்த்துட்டு. அப்படியே சில்ட்ரன்ஸ் பார்க் மாதிரி இருந்தது, சில்ட்ரன்ஸ் ப்ளே பண்ணதுக்கு சின்ன சின்ன டாய் ஸ்டாச்சு ஹவுசஸ் அப்படிலாம் இருந்தது. அப்படியே போகிறோம் இல்லை, ஒரு தண்டவாளத்தை பார்த்தோம், இது வந்து மீட்ரு கேஜ் தண்டவாளம், இது என்னடா இங்கே இருக்குதுன்னு அப்படியே போய் பார்த்து அப்படியே போனால் அந்த தண்டவாளத்தை ஃபாலோ பண்ணி ஒரு ஸ்டேஷன் வந்துடுச்சு. அது என்ன ஸ்டேஷன் பார்த்தோன்னா அது கிருஷ்ணகிரின்னு போட்டிருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் தானே கிருஷ்ணகிரின்னு பார்த்துருக்கோம், ஆனால் அங்கே கிருஷ்ணகிரின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டாய் ட்ரெயின் ஸ்டேஷன் இருந்திருக்கு. ஆனால் அந்த ஸ்டேஷன் வந்து டாய் ட்ரெயின் ரன் ஆகலை. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டைமில் ரன் ஆகிட்டு இருந்திருக்கு, அதுக்கப்புறம் என்ன இஷ்யூ ஆச்சுன்னு தெரில, மெயின்டெனன்ஸ் பண்ண முடியலையா என்னென்னு தெரில, அந்த டாய் ட்ரெயினை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த மீட்டர் கேஜ் தண்டவாளம் எல்லாம் அப்படியே இருக்குது. அந்த ஸ்டேஷன்லாம் பார்க்கறதுக்கு இன்னுமே நல்லாயிருக்கு, அந்த பழைய காலத்தை ஃபீலை கொடுக்குது, ஒரு காட்டுக்குள்ளே போகிற ஃபீலை கொடுக்குது. அப்படியே நாங்கள் அந்த தண்டவாளத்தை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே போகும்போது கூட்டமாக நிறைய நின்றுட்டு இருந்தாங்க. என்னடா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஒரு சின்னதாக ஒரு பாலம் அந்த தண்டவாளத்தில்,
நான் அப்படியே பார்க்கும்போது அந்த தண்டவாளத்தை எல்லாருமே கையில் பிடிச்சிக்கிட்டு குனிஞ்சு நடந்து போய்ட்டுருந்தாங்க, கடந்துட்டு இருந்தாங்க. என்னடா கடந்து போய்ட்டுருக்காங்க பார்த்தா, அந்த பாலம் வந்து தண்டவாளத்துக்காக கட்டியிருக்காங்க. எதுக்குன்னா அந்த அனிமல்ஸ் வந்து அந்த கிராசிங்காக மேலே ட்ரெயின் போகுது நாட் ஆய். அதை பார்த்ததும் எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்துடுச்சு. சின்ன வயசில் இப்படி தானே தண்டவாளத்தில் அந்த ட்ராக்கில் மிதிச்சு மிதிச்சு நடப்போம், அதே மாதிரி நம்ம நடந்து அந்த தண்டவாளத்தை பிரிட்ஜை கடந்து போவோம்னு முடிவு பண்ணிட்டு நாங்கள் அப்படியே போனோம். ஆனால் ஆப்போசிட்டில் ஒரு ஃபேமிலி ஸ்கூட்டிஸ் எல்லோரும் கடந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா இது வந்து அப்படியே சுற்றி பார்க்கணும், காடுகள் எப்படி இருக்குது, இந்த சிட்டிலே இருக்கிறவங்களுக்கு காடு எப்படி இருக்குன்னு தெரியாது போல். ஸோ அவங்க பார்க்க அந்த பக்கம் அந்த பக்கம்னு போய்ட்டுருக்காங்க. நாங்களும் அப்படியே கடந்து போயிட்டே இருந்தோம். போகிறவர்களில் பார்த்தா அங்கே கூண்டு மாதிரி இருந்தது. எல்லாம் பெரிய கூண்டாக இருக்குது, காட்டுக்குள்ளே என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்ப்போம்னு நாங்கள் போகிறோம். போய் பார்த்தா உள்ளே என்ன இருக்குன்னா மானுங்க இருக்குது. மானுங்க கொஞ்சம் அடைச்சி வச்சுருக்காங்க. ஆனால் நாங்கள் அந்த காட்டுக்குள்ளே மானுங்க எல்லாமே ஃப்ரீயாக அங்கங்கே சுற்றுறது தான் பார்த்தோம். ஆனால் மானுங்களும் அடைச்சி வச்சுருக்காங்க. அதே நேரத்தில் தண்டவாளத்து இடையில வந்து ஒரு மரம் சாஞ்சி வேற கிடந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக மழை வர பெஞ்சு தான் மும்பையில் அந்த டைமில். சரி, இந்த மரத்தை நவுட்டி நம்ம தூரம் நவுட்டி வைக்கலான்னு பார்த்தா தூக்கவும் முடியலை நம்மளால், அவ்வளோ பெரிய கொப்பு. சரி, இதை அப்படியே விட்டுட்டு அது ஜம்ப் பண்ணிவிட்டு அந்த பக்கம் போயிடலாம் நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். ஜம்ப் பண்ணிட்டு அந்த பக்கம் போயிட்டு வேறு என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்க போகிறோம். அப்படியே நாங்கள் நடந்தே போயிட்டே இருக்கும்போது அங்கேருந்து ஒரு சின்ன ஃபேமிலி வந்தது, ரெண்டு குட்டி பசங்க வந்தாங்க. சரி, அவங்ககிட்ட கேட்டோம் அடுத்து அங்கே எதாவது வழி இருக்கா அப்படின்ட்டு. அதுக்கு அங்கே ஒன்றும் இல்லைப்பா, வெறும் காடு தான் இருக்குது, வேணால் வெட்டு கொஞ்சம் நேரம் போய் பார்த்துட்டு வாங்க, இல்லைனா ரிட்டன் கிளம்புங்க அப்படின்னு. சரி, நாங்கள் அவ்வளோ தூரம் எதுக்கு நடக்கணும், கால் வலிக்கும். ஸோ நாங்கள் கிளம்பிட்டோம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணுறோம். நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் காய்ஸ். ஸோ நாங்கள் வந்து ரொம்ப லேட்டாக வந்துவிட்டோம். குறைஞ்சது நாங்கள் வந்ததே ஒரு 1:30 or 2:00 தான் வந்தோம். இப்போ காலையில் வந்திருந்தால் நிறைய விஷயம் நம்ம பார்த்துருக்கலாம். இன்னொன்று கூட்டம் நிறையா இருந்தது லீவு நாளாக உடனே. ஸோ நாங்கள் போனதே டேரெக்டாக சஃபாரிக்கு போனதுனால நிறைய இடம் பார்க்க முடியல. ஏன்னா சஃபாரியில் 2.5 மணி நேரம் நம்ம ட்ராவல் பஸ்ஸுக்கு அந்த லைனில் நின்று அதுக்கப்புறம் அந்த சஃபாரி பார்க்க வேண்டிய டைம் ஆயிடுச்சு. அப்புறம் இங்கே நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது காய்ஸ். நாங்கள் போட் போகலான்னு பார்த்தா போட்டிங்கும் அது மாதிரி டைம் ஆயிடுச்சு. அதுமாதிரி கெனரி கேவ்ஸ், அது ரொம்ப 2000 வருஷம் பழமையான ஒரு மலை கோயில் அப்படி மேலே இருக்குது காய்ஸ். அதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் யாரும் வந்தீங்கன்னா முன்னால் ஃபஸ்ட்டு பஸ்ஸில் வந்து கெனரி கேவ்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் இங்கே வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வேறு என்ன காய்ஸ், இந்த வீடியோ உங்கள் பிள்ளைங்க கூட வந்தீங்கன்னு ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. பிள்ளைங்க போகிற டைமிங்கே எதுவுமே தெரியாது, அவ்வளோ சூப்பராக அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க காய்ஸ். ஸோ அதனால் நான் சொல்லலாம், ஃபேமிலியோட இங்கே யாரும் வராமல் இருந்தீங்கன்னா ஒரு வாட்டி வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. அவ்வளோ கார்டன்ஸ் இருக்குது, அவ்வளோ க்ரீனரிஸ் பூரா. ஒரு சிட்டிக்குள்ளே இவ்வளோ பெரிய ஒரு அடர்ந்த காடு, அந்த மாதிரி ஒரு சூப்பர் ஒரு என்வரன்மெண்ட் நீங்கள் பார்க்கலாம் காய்ஸ். யாரும் வராமல் இருந்தால் கண்டிப்பாக ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோட எண்ட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்ச லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் உங்களோட உங்கள் மகேஷ். பாய் பாய்.